ஹாய் விவாஸ் வெல்கம் பேக் ஸ்கே ரியல் எஸ்டேட் சென்னை. இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா போரூர் நியர் குமணஞ்சாவடி ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குங்க. டி மார்ட் குமணஞ்சாவடி ஜங்ஷன் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா, லெஃப்ட் போனீங்கன்னா உங்களுக்கு சவிதா டெண்டல் காலேஜ், அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா வானகரம், மதுரை வாயில், கோயம்பேடு வரைக்குமே நீங்கள் இந்த ரோடு ரீச் பண்ணலாம். கரெக்டாக அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 500 meters இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோடு தாங்க ஃபுல்லாகவே ஒரு விஐபி ஏரியா தான். கரெக்டாக இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 500 meters நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. யாரோட ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம்னா சாய்ராம் ஹோம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ராப்பர்ட்டி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாம். இதான் நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டிங்க. 2BHK 1200 square feet கட்டினா ஃப்ளாட்டுங்க இது. இவங்கக்கிட்ட இண்டிவிஜுவல் ஹவுசஸும் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த சரௌண்டிங்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 10 apartments ப்ராஜெக்ட் வந்து இவங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ லைவில் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1100 square feet 2BHK பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃப்ளாட்டு. ஹாலோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஹாலே வந்து உங்களுக்கு டிவி யூனிட்டு, பூஜை ரூம் செட்டப் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு வீடு. இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு, சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி. செகண்ட் ஃப்ளோர்னால நீங்கள் லிஃப்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. இந்த ஃப்ளாட்ஸை பொறுத்தளவுக்கு ஃபால் சீலிங்கு, வுட் ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். இது வந்து ஒரு ரெடி டு ஆக்குபை ஃப்ளாட்டு தான். கரெக்டாக நம்ம இந்த ஸ்ட்ரீட்லேருந்து நம்ம மெயின் ரோடு ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 500 meters தான் வரும். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா க்ரஸ்ட்டு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுலேருந்து மெயின் ரோடு ரொம்ப பக்கம் உங்களுக்கு. நம்ம அந்த வீட்டோட பூஜை ரூம் செட்டப் வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டோட டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டைனிங் ஏரியா தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. டைனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பால்கனி வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த மெயின் ரோட்டில் இருக்க ஃப்ளாட்ஸ் எல்லாமே தெரியுங்க. தெரியுது இல்லையா அந்த ஃப்ளாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஒரு மெயின் ரோட்லேருந்து காமிச்சிருந்தோம் இல்லையா, அந்த ரோட்டில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் அது எல்லாமே. ஸோ நீங்கள் அந்த ரைட்டில் போனீங்கன்னா டி மார்ட், குமணஞ்சாவடி மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே வந்துடும். லெஃப்ட் போனீங்கன்னா வானகரம் வந்து ரீச் பண்ணிடலாம். வானகரம், மதுரை வாயில் எல்லாமே. இப்போ அந்த ஃப்ளாட்டோட நம்ம கிச்சன் வந்து பார்த்துட்ருக்கோம். கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6x8 சைஸ்லாம் நல்லா பெரிய சைஸ் கிச்சனாகவே அமைச்சிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் கம்ப்ளீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா விண்டோஸ்லாம் கொடுத்தனால வெளிச்சமாகவே இருக்குங்க கிச்சன் ஃபுல்லாகவே. நல்லா 2x4 சொல்லி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. பார்க்க சூப்பராகவே இருக்குது வீடு. ஆல்ரெடி 3 வீடு வந்து இதில் ஆக்குபைடுங்க. 3 வீடு தான் இன்னும் அவைலபிள் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வந்து புக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ இவங்க ஃப்ளாட்ஸ் மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல் ஹவுசஸும் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இதுக்கு நியர்பை மெயின் ரோடுக்கு ரொம்ப ஜஸ்ட் ஒரு 100-150 meters 2BHK மாடலில் 3BHK அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி கூட உங்களுக்கு கஸ்டமைஸ் வந்து பண்ணித்தரலாம். அங்கே மட்டும் இல்லை, மாங்காடில் லோ பட்ஜெட்லேயும் வச்சுருக்காங்க. மாங்காடு, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம் இந்த லொக்கேஷன் எல்லாமே இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. இந்த பில்டரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ராம் ஹோம்ஸ் சொல்லிட்டு மாங்காடில் ஆஃபீஸ் இருக்குங்க, பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட டேரெக்ட் காண்டாக்ட் நம்பர் தான் நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக எதாக இருந்தாலுமே நீங்கள் பில்டரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். டேரெக்ட் ஓனர்னால இதில் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது. எதாக இருந்தாலும் நீங்கள் ஓனரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து அட்டாச்சு டாய்லெட்டாக இருக்குது. ஒரு பெட்ரூம் வந்து உங்களுக்கு காமன் டாய்லெட் வருங்க. நல்லா குவாலிட்டியான வுட்டில் தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இது இல்லாமல் இந்த வீடியோவில் நிறையா ப்ராஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் உள்ளே போய் வந்து பாருங்கள். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்புறம் அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்துட்ருக்கோங்க. பத்துக்கு 12.5 சைஸில் இந்த பெட்ரூம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃப்ளாட்டோட பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6100 வருது. டோட்டலாக 1100 square feet இருக்குது. மூணு ஃப்ளாட்டுமே 1100-1050 இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்குது. எல்லாமே இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. லிஃப்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.